சூர்யா, உங்களோட கேன்சர் ரிப்போர்ட் நாளைக்கு வீட்டுக்கு. ஹாய், ஓய் திவ்யா, உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. சொல்லுங்க. ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம், அவருக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கலாமான்னு கேளுங்க. ஓகேடி. இவர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ நானே கூட்டிட்டு வந்துடுறேன். அப்போ ஓகே, வேலை டப்புன்னு முடிஞ்சிடும். நான் கிளம்புறேன், பார்த்து போயிட்டு வாமா. டேய் மணி, லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ட்ரெண்ட்ல அந்த டான்சர் வரான் பாருறான். வண்டியில பாத்துங்க, நல்லா தானே இருக்கீங்க, அடிக்கலாம்ல? அதான் உங்க போயிட்டாங்களே, வாங்க உள்ள போய் பேசலாம். இல்ல பரவாயில்ல, அட வாங்க. நான் உங்கள் டான்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஆனால் ஒரு 2 மந்த்ஸாக ஏன் டான்ஸே பண்ணுறது இல்லை? ஐ அம் அ கேன்சர் பேஷண்ட். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 6 மந்த்ஸ் தான் உனக்கு லைஃபு, டாக்டர் ஒரு மாதிரி சொல்லிட்டார். சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறது, என் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணாமலே இப்படி நடக்குதுன்ற போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, ஐ அம் தேர் ஃபார் யூ. இதுக்கு முன்னாடி உங்களை எந்த ஸ்டைலில் பார்த்தனோ அதே மாதிரி நாளைக்கு நான் உங்களை பார்க்கணும். இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே பாய். கூப்பிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா? டிராஃபிக்காக இருந்துச்சுண்ணா, அப்போ லேட்டாக வச்சு. என்னடா அண்ணா, செம்ம கவனில் இருக்கார் போடுறா. புதன்கிழமை ஷார்ப்பாக 8 மணிக்கு காமராஜர் தெருவில் நடந்து வந்துட்டுருப்பா. தூக்கிட்டு மட்டும் வா, நான் தான் அவங்களை செய்யணும். இந்தா இது அட்வான்ஸாக வச்சுக்கோ. என்ன பிரச்சனையாண்ணா? நான் சொல்கிறத செய்கிறத மட்டும் தான் உன் வேலை. செய், முடிச்சுட்டு வந்து பார்க்கணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. சரி போலாம், வாங்க. எங்க கூப்பிட்டா வரணும், வாங்க. உங்களுக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, வாங்க. அதான் வேணாம், நீங்க வரீங்க.
அண்ணன் ஃபோட்டோ அனுப்பிச்சிடறான்னு பாடுறான். அண்ணன் வேற ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொன்னாரு, நான் அனுப்பவே இல்லை. இங்க ஏதோ பொண்ணு இருக்கு பேரு, மெசேஜ் வந்துச்சுரா, அந்த பொண்ணு தான். இன்னும் அவனுக்கு இன்னும் லைஃப் இருக்கு, அதையும் பார்க்காம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு போனான். என் மனசாச்சு நீ போன்னு சொல்லிச்சு. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண நானும் போனேன். சீக்கிரம் உட்கார வீடா ப்ரோ. அன்னைக்கு வாங்குறது பத்தலையா? போடா விடுங்கன்னு சொல்றேன்ல. பாடி டேய், பொறுமையா சொன்னா புரியாதாடா அவனுக்கு. சொல்லினே இருக்க அட்டங்க. கேப்பிடுறா ப்ரோ, தேங்க்யூ. டோன்ட் மிஸ்கால்குலேட் மீ ப்ரோ. உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்கனால தான்டா ஒவ்வொரு பொண்ணையும் செக்யூரா வாழ விட மாட்டேங்க. இதுக்கு மேலேயாச்சும் அவங்கள வாழ விட கற்றுக்குங்க, நீங்களும் உருப்படியாக வாழ கற்றுக்குங்க. ஏதாச்சும் ஆச்சா? ஒரு பொண்ணு நீங்கள் சேஃபாக வரணும், இல்லை யாராச்சும் கூப்பிட்டு வரணும், யாரும் இல்லாத இடத்துல இப்படி தனியாக வரலாமா? இதுக்கு மேலேயாச்சு யாராச்சும் கூட்டிட்டு வாங்க, சேஃபாக இருக்கும். என்னடா சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? டேய் மணி, காசை தவறுகிட்டு கொடுறா. என்னடா இதெல்லாம் புதுசாக இருக்கு. சரி வராதுண்ண, ட்விஸ்ட் அடிக்கிறீங்களா? இதுக்கப்புறம் எங்களை கூப்பிடாது. ஆமாண்ணா, கூப்பிடாதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி காசுக்காக எச்ச கூலி வேலை பார்க்குறோம். நேற்று முளைச்ச பசங்களாம் இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களாடா. டோன்ட் மிஸ் கால்குலேட்டர்ஸ். ஒன்று போட்டுருவோம், போட்டுருவா? டேய் மணி, வாடா போலாம். வந்துட்டாங்களா? வந்துட்டீங்களா? வந்துனே இருக்கிறேன். வந்துட்டே இருக்காங்க. ஷூட் போலாமா? கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஹாய். ஹாய். ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சூர்யா. இவர் வந்து மிகப்பெரிய டான்ஸர். இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கானு இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சூர்யா. வணக்கம். நீங்கள் எந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுவீங்க?
வெஸ்டர்ன் ஃபோக் எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க டான்ஸ் ஆட? சின்ன வயசுல இருந்தே ஆடுவேன். சும்மா ஒரு பக்கத்து வீட்டில் சாவு நடந்தா அப்பாட ஸ்டார்ட் பண்ணது தான். மிஸ்டர் சூர்யா, நீங்க வந்து அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு பண்ணுவீங்க? மினிமம் ரெண்டு பேருக்கு சொல்லுங்க. ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட் சொல்லலாம். அதையும் நீங்களே சொல்லிடுங்க. இப்போ நம்மளுக்கு கேன்சர் வந்துடுச்சு, அப்புறம் வீட்டுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு கேன்சர் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி வெளில வந்தால் இந்த வேர்ல்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு அவங்க பார்க்கலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை வாழலாமே. செகண்ட் அட்வைஸ் பண்ணணும், யாருக்கு பண்ணுவீங்க? கேர்ள்ஸுக்கு பண்ணலாம். என்னன்னா இந்த வேர்ல்டு இன்னும் செக்யூராக தான் இருக்குது, அவங்க சேஃபாக வர்றதுக்கு மாற்றுக்கணும். கூட பிறந்த தங்கச்சிக்கு தான் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ட்டு இல்லாமல், ரோட்டில் போகிற யங்ஸ்டர்ஸ் யாருன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கூட இன்செக்யூராக நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணால், ஹெல்ப் பண்ண தேவையில்ல, ஹோல்டு பண்ணாவே அவங்களே பார்த்துப்பாங்க. நான் சொல்லிக்கிறேன், இது அட்வைஸ்னு இல்லை, ஒரு உண்மை சம்பவம்னு வச்சுக்கோங்க. வருத்தத்துலேயும் சந்தோஷமாக போயிட்டு இருந்த லைஃப், அதுக்கப்புறமா என் இறப்பை நான் சந்திச்சிட்டேன். இருந்தாலும் கலைஞனுக்கு ஓய்வு என்பது இல்லை. நிலையில்லா உலகத்தில் பெண்ணின் உடல் விலை மதிப்பற்ற. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.